லூசுக்குடையை ஆதரித்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல பார்க்க போற ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, தென்னாட்டுடைய சிவனே என்று மனமுருகி முதலாம் ராஜராஜனால் எழுப்பப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோயில் பற்றி காண்போம். விஞ்ஞானம் பல்வேறு தொழில்நுட்பங்களை உருவாக்கியுள்ளது. விஞ்ஞானம் வளராத காலத்தில் எவ்வித தொழில்நுட்ப கருவிகளும் இல்லாத 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட மகத்தான கலை படைப்பே தஞ்சை பெரிய கோவில். கண் எட்டிய தூரம் வரை மலைகளோ குன்றுகளோ இல்லாத பெரும் சமவெளியே தஞ்சை. ஆனால் பெரும் கற்களால் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலுக்கான கற்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது முதல் கேள்வியாக மனதில் இருந்தாலும், எப்படி கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்பது இரண்டாவது கேள்வியாக உள்ளது. இருந்தாலும் கற்கள் கொண்டு வந்து சேர்த்ததற்கான ஆய்வுகள் தேடினால் சில தரவுகள் கிடைக்கிறது. திருச்சிக்கு அருகே மாமலை என்ற ஒரு மலை இருந்ததாகவும், அந்த மலையை முற்றிலும் அறுத்து எடுத்து யானைகள் மூலம் கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மனிதர்கள் நினைத்தால் மாமலையும் கடுகுதான். திருக்கோவிலூர் என்ற ஊருக்கு அருகிலிருந்தும் கொண்டு வரப்பட்டதாகவும் சில ஆய்வுகள் சொல்கிறது. உலகில் எத்தனையோ ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளது. அதில் தஞ்சை பெரிய கோவில் குறித்த ஆய்வுகளே அதிகமாக இருக்கிறது. அயல் நாட்டவர்களுக்கு தஞ்சை பெரிய கோவில் மாபெரும் வியப்பாகத்தான் அமைந்து போனது. ஆனால் அன்று எவ்வளவு கட்டிடங்கள் உருவானாலும் ஆலயங்களின் தலைவனாக தஞ்சை பெரிய கோவிலே பேசப்பட்டுள்ளது. இதை கட்டி முடிக்க எத்தனை ஆண்டுகாலம் தேவைப்பட்டிருக்கும்? ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம் கிபி 985 முதல் கிபி 1014 வரையிலானது. தஞ்சை பெரிய கோவில் கிபி 1003 தொடங்கி கிபி 1010 முடிந்ததாக கூறப்படுகிறது. ஆலயத்தை உற்று நோக்கினால் 7 ஆண்டுகளில் கட்டியிருக்க முடியுமா என்ற கேள்வி வந்து விழுகிறது. ஆனால் அதுவே உண்மையாகவும் இருக்கிறது. இக்கோவில் சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி, தமிழின் உயிரெழுத்துக்கள் 12, சிவலிங்க பீடத்தின் உயரம் 18 அடி, தமிழின் மெய்யெழுத்துக்கள் 18, கோயிலின் கோபுரத்தின் உயரம் 216 அடி, தமிழின் உயிர்மெய் எழுத்துக்கள் 216, சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி 247 அடி, தமிழ் மொழியின் மொத்த எழுத்துக்கள் 247. பக்தி இயக்க பரவலாக்கத்தில் மொழிக்கான முக்கியத்துவத்தை சைவம் உள்வாங்கியதன் வெளிப்பாடாக இது அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் தமிழின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. மாயன் கால பிரமிடுகளின் முன்மாதிரியே தஞ்சை பெரிய கோவில் என்கிறார். சென்னை வள்ளுவர் கோட்டம் முதல் குமரி வள்ளுவர் சிலை வரை தமிழகத்தின் கலை பொக்கிஷங்களை உருவாக்கி தந்த சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் பிறந்த சிற்பி கணபதி ஸ்தபதி. கட்டிடக்கலையின் தாயகம் தமிழகம்தான் என்கிறது அவரது அனுபவ நாணம். கருங்கற்களால் 2 சுவர்கள் சுற்றி அமைக்கப்பட்டு கருவறையில் லிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. உள் சுவரின் அகலம் 11 அடி, வெளிச்சுவரின் அகலம் 13 அடி. இந்த 2 சுவர்களுக்கிடையேயான தூரம் 6 அடி. இந்த சுவர்களில் சோழர்களின் ஓவியங்கள் வியக்கத்தக்க வகையில் வரையப்பட்டுள்ளனர். இந்த 2 சுவர்களுக்குமான ஆற்றலை அறிந்தால் அதிர்ந்துதான் போக வேண்டியுள்ளது. 216 அடி உயரம் கொண்ட கருங்கற்களால் இழைக்கப்பட்ட விமானத்தின் ஒட்டுமொத்த சுமையையும் இந்த 2 சுவர்களுமே தாங்கி நிற்கிறது. கருவறை இருள் சூழ்ந்த இடம். உள்ளே எப்போதும் வெளிச்சம் பரவி நிற்க வேண்டும். ஏனெனில் லிங்கம் அங்கே இருக்கிறது. மனிதர்கள் இல்லாத போதும் வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட விளக்கு ஒன்று அமைக்கப்பட்டது. ராஜராஜனின் சகோதரி குந்தவை ஏற்றிய விளக்கு அது. அது நந்தா விளக்கு என்கிறார்கள். நுந்துதல் என்பதற்கு தூண்டுதல் என்பது பொருள். இவ்விளக்கின் சிறப்பு அமைப்பின் காரணமாக திரியை தூண்டுதல் அவசியமற்று இருப்பதால் நுந்தா விளக்கு என்றும் தூண்டாமணி விளக்கு என்றும் அழைக்கப்படுகிறது. நுந்தா விளக்கு என்பது திரிந்து நந்தா விளக்கு என்றும், தூண்டாமணி விளக்கு என்பது திரிந்து தூங்காமணி விளக்கு என்றும் அறியப்படுகிறது. கருவறை மிக துல்லியமான சதுரமாக 4 பக்கமும் சிறிதும் பிசிரின்றி கட்டப்பட்டிருக்கிறது. இதேபோல் சிவலிங்கத்தின் மையப்பகுதியில் நூல் வைத்து பிடித்து கோபுரத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றால் அது கோபுரத்தின் துல்லியமான மையத்தில் இருக்கும். மரம், இரும்பு, காரை போன்ற பொருட்களை பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க கற்களை மட்டுமே கொண்டு கட்டப்பட்டது இந்த கோவில். இவை எல்லாவற்றையும் கடந்து கோபுர விமானத்தின் உட்புறம் ஒரு டம்ளரை கவிழ்த்து வைத்திருப்பது போன்ற உள்கூடாக காட்சியளிக்கும். கற்களை ஒன்றோடு இணைத்து நுட்பமான முறையில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் விமான கோபுரத்தின் உட்புறம் உள்ள மேல் அறை ஒன்றில் 108 கர்ணங்கள் கொண்ட பரதநாட்டிய சிற்பங்கள் காணப்படுகின்றன. உலகின் பாரம்பரிய சின்னமாகவும் தமிழகத்தின் பெருமையுமான தஞ்சை பெரிய கோவில் முழுக்க முழுக்க மணல் மீது கட்டப்பட்டுள்ளது. சமீபத்திய ஆய்வுகள் 2010 நடந்த பெரிய கோவிலின் 1000வது ஆண்டு விழாவின் போது கருவறையில் இருந்து சுமார் 100 அடி தொலைவில் ஆழ்துணை கிணறு தோண்டப்பட்டது. 3 நாட்கள் தொடர்ந்து துளையிட்டதில் சுமார் 3 லாரி அளவுக்கு மணல் வந்தது. பின்னர் அப்பணி நிறுத்தப்பட்டது. கோயில் கட்டிட கலைஞரும் ஆய்வாளருமான பெருந்தச்சன் தென்னன்மெய்மன் இதையொட்டி கூறிய கருத்து முக்கியமானது. அதாவது அவர் பெரிய கோவிலின் வடிவ அமைப்பையும் அதன் தரைப்பகுதியையும் சில ஆண்டுகளுக்கு முன்பே ஆய்வு செய்தோம்.
அதில் கோயிலின் அஸ்திவாரம் மரபு வழி கட்டுமானமான ஆற்று மணல் படுகையை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. அதாவது தரையின் மேற்பகுதியில் இருக்கும் கல்லாலான கோயில் கட்டுமானத்தை விட இரு மடங்கு சுமை கீழே இருக்க வேண்டும். அதன்படி இயற்கையாக அங்கிருந்த சுக்கான் பாறையை தொட்டியாக வெட்டி அதில் பருமணலை நிறைத்து அதன் மீது கோயிலை கட்டியிருக்கிறார்கள். கருங்கல் தொட்டி மணல் விலகாமல் இருக்க உதவும். அதே சமயம் மணல் இயல்பாக அசைந்து கொடுக்கும் தன்மை உடையது. பூமி தகடுகளின் எதிர்பாராத அசைவுகளின் போது மணலின் அசைந்து கொடுக்கும் தன்மையால் மேற்பகுதியில் இருக்கும் கட்டுமானம் விலகாது. அதாவது பூகம்பம் வந்தாலும் கோயிலுக்கு எந்த பாதிப்பும் நேராது. தஞ்சை பெரிய கோயிலின் ஒரு கன அடிக்கல்லின் எடை 70 கிலோ. தோராயமாக கோயிலின் எடை 1,00,000 டன். அதனை ஒப்பிடும்போது அஸ்திவாரமாக சுமார் 1 கோடி கன அடி பருமணலை கல் தொட்டியில் நிரப்பியிருக்க வேண்டும். இதன் மூலம் பூமி தகடுகளின் அசைவின் போது மணல் அஸ்திவாரம் தன்னைத்தானே சமப்படுத்திக் கொள்ளும். இதனை ஜீரோ செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் என ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இன்னும் எளிமையாக விளக்க வேண்டுமெனில் தலையாட்டி பொம்மையின் தொழில்நுட்பத்துக்கு ஒப்பானது, அசையுமே தவிர விழாது. தலையாட்டி பொம்மைகளின் பூர்வீகமும் தஞ்சாவூர் என்பதை இங்கு கவனிக்க வேண்டும். பெரிய கோவில் குறித்து பல்வேறு கட்டுக்கதைகள் சொல்லப்பட்டு வந்துள்ளது. இந்த கதைகளின் உள்நோக்கம் என்னவென்று கூர்ந்து கவனித்தால் 3 விஷயங்கள் வெளிப்படுகிறது. 1, அதன் பெருமையை புகழ்வதாக நினைத்து அறியாமல் பேசுவது. 2, பழமை குறித்த கதைகளை விஞ்ஞானம் மறுக்கும் போது மக்கள் உண்மையை அறிய விடாமல் மூடத்தனங்களை ஊதி பெருக்குவது. 3, 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய விஞ்ஞான அறிவை இருட்டடிப்பு செய்வதன் மூலம் ஆதிக்க சிந்தனையாளர்களால் மூடத்தனங்களை பரப்புவதில் சுயநலம் அடங்கியுள்ளது. மக்களிடையே பரப்பப்பட்டுள்ள கருத்துக்கள் சிலவற்றையும் அதன் உண்மைத்தன்மையையும் இங்கு பார்க்கலாம். 1, கோயில் கோபுரத்தின் நிழல் கீழே விழாது. 2, விமானத்தின் உயரத்தில் இருக்கும் கல் 80 டன் ஒற்றை கல். 3, கோவிலில் உள்ள நந்தி வளர்கிறது. 4, இரவு நேரத்தில் நந்தி எழுந்து மேய்வதற்கு செல்கிறது. 5, நந்தி மேய செல்லாமல் இருப்பதற்காக முதுகில் கடப்பாறை கொண்டு ஆணி அடித்து வைத்திருக்கிறார்கள். 6, சாரம் கட்டி கல்லை மேலே கொண்டு சென்றார்கள். இந்த கருத்துக்களை கல்வெட்டு ஆய்வாளர் மணிமாறன் திட்டவட்டமாக மறுக்கிறார். காலை நேரத்தில் கோபுரத்திற்கு பின்பக்கமும் மாலை நேரத்தில் கோபுரத்தின் முன்பக்கமும் கோபுரத்தின் நிழல் தரையில் விழும். உயரே இருப்பது 80 டன் உள்ள ஒரே கல் அல்ல, பல கற்களை ஒன்றாக ஒட்டி வைத்திருக்கும் நுட்பமான வேலைப்பாடே. அதாவது ஆரஞ்சு பழம் ஒன்றோடு ஒன்று ஒட்டியிருப்பதை போல. நந்தி வளரவும் இல்லை, மேய்வதும் இல்லை, ஆணி அடித்து அமர வைக்கவும் இல்லை. 5 முதல் 6 டன் எடையுள்ள ஒவ்வொரு கல்லையும் எப்படி உயரே கொண்டு சென்றார்கள்? மண்சாரம் அமைத்து என்கிறார் மணிமாறன். சிற்பி கணபதி ஸ்தபதியிடம் மண்சாரம் என்றால் என்ன கேட்டதற்கு, பெரிய கோவிலின் உயரம் எவ்வளவு உயர்கிறதோ அந்த அளவுக்கு சுற்றி மண்ணை சாய்வாக கொட்டிவிடுவார்கள். இதன் மலை போன்ற சாய்ந்த பகுதிகளில் கற்பாறைகளை கொண்டு சென்றிருப்பார்கள் என்கிறார். மழை நீர் தேங்கி ஆலயத்திற்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க 2 வடிகால்கள் அமைக்கப்பட்டுள்ளது. வடக்கு பக்கத்தில் ஒன்றும் தெற்கு பக்கத்தில் ஒன்றுமாக நீர் வெளியேறும் பாதைகள் உள்ளது. முதலில் அழுக்காக வரும் நீர் தெற்கு பக்கம் மூலமாக நந்தவனத்திற்கும், 2வதாக வரும் நீர் நல்ல நீர் வடக்கு பக்கமாக சிவகங்கை குளத்திற்கும் செல்லும் வகையில் இணைக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே முதல் மழைநீர் சேகரிப்பு திட்டம் அமைந்த கோவில் இதுதான். இங்கே நாம் தமிழில் குடமொழுங்கு செய்ய விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராஜராஜன் தமிழுக்கும் தமிழர் மேலிருந்த அன்புக்கும் எடுத்துக்காட்டாக பல உதாரணங்கள் இருக்கின்றது. அதில் இக்கோயிலின் தலைமைச் சிற்பி குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் என கோயிலின் கல்வெட்டுகளில் குறிப்பிட்டு பெருமைப்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் அக்கட்டுமானத்தில் பணிபுரிந்த அனைவரது பெயரையும் குறிப்பிட்டு வரலாற்றில் நிலைக்க வைத்தது. மற்றும் தஞ்சை பெருவுடையார் கோவில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்தது. அழகி என்னும் இடையர்குல மூதாட்டி சிவதொன்று செய்ய விரும்பினார். ஏழை மூதாட்டி தன்னாளி என்ற தொண்டாக கோவில் கட்டி முடிக்கும் வரை கோவில் கட்டும் சிற்பிகளின் தாகத்தை போக்கும் பொருட்டு தினமும் அவர்களுக்கு தயிர் மோர் வழங்கி வந்தார். இதனை அறிந்த மன்னர் அருண்மொழி தேவவர்மன் இடையர்குல மூதாட்டியின் சிவதொண்டை அனைவரும் அறியும் வண்ணம் 80 டன் எடை கொண்ட கல்லில் அழகி என்று பெயர் பொறித்து அதனை ராஜகோபுரத்தின் உச்சியில் இடம்பெற செய்தார். அந்த கல் இடைச்சி கல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கல்லின் நிழலே இறைவன் பெருவுடையார் மேல் விழுகிறது. யார் எந்த மொழியை கொண்டு திணித்தாலும் தமிழின் அடையாளமாய் என்றும் உயர்ந்து கம்பீரமாய் நிற்கிறது தஞ்சை பெரிய கோவில். ஏனெனில் தமிழ் அந்த கட்டிடக்கலையின் உள் உறங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள லூசுகுட சேனலை ஆதரியுங்கள். வணக்கம்.